ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோராபி ட்ராமாஸ். இன்றைக்கி நம்ம டிடே ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது பிடிச்சிருந்தால் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இப்போ ஹங்கங் மேரி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதுனால அவர் ஒயிட் கவுனை வந்து திருப்பி கொடுத்துருப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, அவரும் வந்து எமர்ஜென்சி ஹெட் கங்குஜுரன் கிட்டே ஒயிட் கவுனை கொடுத்துட்டு சரி ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட பேசிட்டு போ அப்படின்றாங்க. இல்லை, அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாரு. உடனே பாங்கஜினா எங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. அவங்க வந்து சொல்கிறாங்க, கங்குஜுரன் சொல்கிறாங்க அவங்களுக்கு எனக்கு லீவு அப்படின்னு. அப்போ நாங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் போகிறாரு. அப்போ தான் பின்னாடியிலேருந்து சொல்கிறாரு, நான் வந்து பேஷண்ட்டோட வந்துட்டு இருக்காங்களா ஆம்புலன்ஸில் அப்படின்ட்டு அவர் சொன்னோடனே பார்க்குறாரு. பேஷண்ட் வராங்களா, அப்போ நான் போக மாட்டேனே அப்படின்ற மாதிரி ஒரு தீம் பார்க்குறாரு. திரும்பி பார்த்தோன்னே இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இவர் மண்டையில் அடிபட்டு உட்காந்துருக்காரு கேப்டன் ஜோ, ரெஸ்கியூ டீமோட கேப்டன். இந்த இட்டார் ஹாஸ்பிட்டல் வந்து எட்டி பார்க்குறாரு, நம்மளால் தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்ட்டு. உடனே இவர் கேட்குறாரு, இவ வந்து ஆம்புலன்ஸில் உட்காந்துக்கிட்டாரா, இப்போ நீ ஏன் இங்கே வந்த அப்படின்ட்டு கேட்குறாரு. உன்னை காப்பாற்ற போய் என் கால் வந்து சுலுக்கிக்கிச்சு, அதனால தான் நானும் ஹாஸ்பிட்டலில் வரேன் அப்படின்றாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்த பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. என்னென்ன என்ன ப்ரெஷர்லாம் எப்படி இருக்குது, ப்ளட் ப்ரெஷர்லாம் எப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதை பார்த்தா இதை பார்த்தா டென்ஷன் நியூமோத்ரக்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டு கேட்குறாங்க. உடனே இவங்க மாறி மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாதிரி பார்த்துக்கிறாங்க. நம்மளோட ஹீரோயின் ஜங்கல்மியும் பாக்ஜினாவும் மாறி மாதிரி பார்த்துட்டு உடனே இவங்க சிக்னல் கொடுக்குறாங்க, பாக்ஜினா சொல்லு, நீ தான் சொல்லு அப்படின்னு. உடனே அவங்க ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் டென்ஷன் நியூமோத்ரக்ஸ் தான் அப்படின்ட்டு சொன்னோடனே சரி இவங்க தான் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு, பரவாயில்லையே நல்ல வேலை பண்ணியிருக்கேன், நீ அவனை சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உடனே இவங்க பார்க்குறாங்க, இவன் யாரா இவன் நிலமை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. உடனே அவன் சொல்கிறான், ஏன் என்ன முறைக்கிறேன், நான் அவனை பாராட்ட தான் செஞ்சேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்புறம் அந்த பேஷண்ட்டை வந்து சர்ஜரிக்காக கொண்டு போகிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேப்டன் சோய் இருக்காருல, அவர் மண்டையில் அடி படிச்சுல, அவரும் வராரு, கூட வந்து ஊசாங்க வரான். சரி இன்னொரு பேஷண்ட் வந்திருக்காங்க அப்படி ஒரு திரும்பி பார்க்குறாரு ஹீரோ. இல்லீசேங் வந்து திரும்பி பார்க்குறாரு, திரும்பி பார்த்தா வந்து ஊசாங்க நின்றுட்டுருக்கான். இவன் கேப்டன் சோய் கூட வந்துட்டதுனால அவனும் நின்றுட்டுருக்கான். ஏன்னா இவன் வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு. ஊசாங்க ஊசாங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசலான்னு பார்க்குறாரு. உடனே பார்க்குறான்னா பார்த்து முறைக்கிறான், ஏன்னா அவனுக்கும் இவங்க அண்ணாக்கும் ஆகவே ஆகாது. அவன் முறைக்கிறான், முறைச்சிட்டு அப்புறம் அவன் கண்டுக்காமல் அங்கேருந்து அவன் போயிடுறான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மோஜி டாக்டர் வந்து வேலையை முடிச்சுட்டு போகிறாரு. அப்போ வந்து இந்த பேஷண்ட்டாக சர்ஜரி கொண்டு போகிறத பார்க்குறாரு. அப்போ அந்த பேஷண்ட் வந்து பாக்ஜினா கையை பிடிச்சி சொல்கிறாரு, நீங்கள் தான் சேவ் பண்ணிங்க தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னதை இவர் பார்த்துடுறாரு. இவர் பார்த்ததை இவர் பாக்ஜினாவும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உடனே யோசிக்கிறாரு, என்ன இவன் சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே அப்போ தான் வந்து இவங்க நம்மளோட ஹீரோயின் ஜங்டல்மி இவர் இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே ஹேண்ட்மோஜின் அப்படி டாக்டர் பக்கத்தில் வந்தாங்க, சொல்லிட்டு அவர் கத்துறாங்களா, அவர் கண்டுக்காமலே போயிடுறாரு. அப்புறம் போய் யோசிக்கிறாரு, எப்படின்னா பாக்ஜினா அந்த பேஷண்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்து இன்னொரு பேஷண்ட்டோட ஹாஸ்பிட்டல் வந்துருக்காங்க, அவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க. நம்ம இன்டர்ன் தான் இருக்காரு, இன்டர்ன் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா வீடு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து எழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு. உடனே வந்து இவர் டாக்டர் யூ வராரு. டாக்டர் யூ வந்து சொல்கிறாரு, இல்லை அவர் வந்து குடிச்சிருக்காரு, அவர் வந்து இப்போதைக்கு அவர் எதுவும் பண்ண முடியாது, அவர் தெளிவாக வர வரைக்கும் அவர் வந்து கட்டிவை அப்படின்ட்டு சொல்கிறார். பெட்டோட ஹேண்ட் வந்து கட்டி வச்சிருக்காங்க போல இருக்கு, ஸோ அந்த மாதிரி கட்டுவி அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. அப்புறம் எங்கள் லீஏசங் வந்து வெட்டியாக உட்காந்துட்டு இருக்காரா, எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இவங்க வந்து கேட்குறாங்க, ஹெட்டு வந்து கேட்குறாங்க, நீ என்ன சும்மா போய் உட்காந்துட்டு போகிற, அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலைன்னா நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு எமர்ஜென்சி ஹெட்டு கேட்குறாங்க. உடனே அவர் யோசிக்கிறாரு, ஆமாம்ல நான் ஹெல்ப் தானே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரெடியாக வர்றாரு. ஹாப்பியாக அந்த கோட்லாம் மாட்டிகிட்டே ரெடி ஆகிறாரு. அப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஜங்டல்மி வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க, அந்த பேஷண்ட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. அப்போ தான் பாக்ஜினா வந்து சொல்கிறாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு சிடி ஸ்கேனில் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் இன்னும் பூசா அனுக்கு போகலையா, உங்கள் ஃபோன் வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க போல இருக்கு அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் நான் போகணும், ஆனால் இந்த பேஷண்ட்டுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் எப்படி விட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, ஏதாவது தப்பாச்சுன்னா நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் அந்த பையனை சேவ் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. என்ட்ரன்ஸ் வந்து அந்த பக்கம் இருக்குது, உங்களை இவ்வளோ நேரம் கஷ்டப்படுத்துனதுக்கு சாரி அப்படின்றாங்க. ஒரு வேளை உங்கள் மேலே ஏதாவது தப்பு சொன்னாங்கன்னா நீங்கள் என் பேர் சொல்லலாம், என் பேர் பாக்ஜினா ஓகேங்களா, ஏதாவது தப்பாச்சுன்னா நீங்கள் என் பேர் சொல்லலாம் அப்படின்ட்டு நக்கலாக ஒரு மாதிரி பார்த்துட்டு போவாங்களா. உடனே எங்கள் ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஜங்டல்மி யோசிக்கிறாங்க, என்ன எப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஜங்டல்மி கிட்ட பேசிட்டு வராங்க. உடனே ஒரு ஹேண்ட்மோஜின் டாக்டர் அங்கே நின்றுட்டுருக்காரு. உடனே அவர் கூப்பிட்டு போகிறாரு, அவங்கள கூப்பிட்டு போய் திட்டாரு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, ஒரு நர்ஸ் என்ன பண்ணும் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, அந்த பையனுக்கு எதாவது ஆச்சுன்னா நீ என்ன பண்ண உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. அந்த பையனுக்கு எதாவது ஆச்சுன்னா நானே என்ன மன்னிச்சிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. என்கிட்ட கோபம் நடந்துக்கிற சரி, ஆனால் அதுக்காக என் லீஏசங் பக்கத்தில் இருக்கிற அவன் கூட இருக்கிறது டேஞ்சர் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வயலில் போங்க, நான் என் வயலில் போய்க்கிறேன் அப்படின்ட்டு பாக்ஜினா சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அவர் போது நிறுத்து நிறுத்து அப்படின்றாரு. அதுக்கு பாக்ஜினா சொல்கிறாங்க, நம்ம பிரேக்கப் ஆகி 3 வருஷம் ஆகுது, எவ்வளோ பெரிய சர்ஜன் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் இந்த ஃபீலிங்ஸை வச்சுட்டு இன்னும் நீங்கள் டார்ச்சர் ஆகிட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போயிட்டாங்க, நக்கெல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் எங்கள் லீஏசங் வந்து ரெஸ்கியூ டீமோட ஹெட்டுக்கு வந்து
அந்த பார்த்துட்டு இருக்காரு, மண்டையில் உடஞ்ச அடிபட்டது இல்லையா, அதை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு அவர் போறாரு, ஓகே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அப்படி போனோடனே பக்கத்தில் இருக்கிற பெட்டில் வந்துருக்கிறவர் வந்து டக்குன்னு அந்த சட்டையை பிடிச்சிருக்கிறார், ஒயிட் கோட் பிடிச்சி எடுக்கிறாரு. என்ன இவர இந்த பக்கம் யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. உடனே இன்டர்னை கூப்பிட்டு அவரோட ஒயிட் ஹெல்த்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவரும் சொல்றாரு, அப்புறம் ரொம்ப ட்ரங்க் பண்ணியிருக்காரு ட்ரெயின் அப்படின்ட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே ஓகே இது ஒரே கோல்ட் ஸ்வெட்டாக இருக்கு, ஸ்வெட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கு, பிளட் டெஸ்ட் எதாவது எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இன்னும் நான் எடுக்கல, ஒரு தெளிவாக வரைக்கும் வெயிட் பண்ண அப்படின்ட்டு இவன் சொல்கிறாரு. அண்ட் இன்டர்ன் சொல்கிறார். உடனே ஹீரோ சொல்கிறாரு, சரி ஓகே பிளட் டெஸ்ட் எடு, ஹைப்போக்ளைசமியாவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார். முதல்ல அந்த கட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிறார். சரி ஓகே அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் போய் இந்த வெயின் எதாவது வெயின் பார்க்குறா. ஒன்றும் வெயின் ஒரு வெயினும் கிடைக்க மாட்டேன், ஒரே நடுங்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவர் ரொம்ப நடுக்கமாயிடுச்சு. உடனே அவர் பார்க்குறாரு, உடனே டாக்டர் கிட்ட சொல்கிறாரு. இன்டர்னும் வந்து பார்க்குறாங்க, பார்த்தோன்னே அவர் ரொம்ப நடுக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் இன்னும் எடுக்கல அப்படின்னு. என்ன பிளட் டெஸ்ட் எடுக்கிறாரு, நான் சுகர் தானே எடுக்க சொன்னேன், சுகர் டெஸ்ட் தானே எடுக்க சொன்னேன் அப்படின்றாரு. நீ எதுக்கு நீடல் கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்புறம் வந்து அவர் மருந்து வந்து நர்ஸ் கிட்ட போட சொல்கிறாரு. அவன் மருந்து வந்து சலைனில் போடுறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, அவர் இன்னும் கான்ஷியஸாக தான் இருக்காரு, நீங்கள் டயபெட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. ஆமாம் அவர் நான் மருந்து எடுத்துப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே அப்படின்னா அவர் டயபெட்டிக் தான், அதனால தான் அவர் கோல்ட் செப் வந்துருக்கு, பிளட் வந்து சுகர் லோ கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்லிட்டு அவர் வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக, அப்போ தான் அவர் ரிலாக்ஸ் ஆகுறாரு. ஓகே அப்போ தான் அவர் ரிலாக்ஸ் ஆகிட, அப்புறமா ஓகே அப்படின்ட்டு பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து எமர்ஜென்சி சென்டரை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து இன்டர்னுக்கு வந்து திட்டு விழுந்துட்டுருக்கு, நீ ஏன் சுகர் டெஸ்ட் எடுக்காமல் இருந்த, நீ உன் பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்னு உனக்கு தெரியலையா, அவருக்கு வந்து கோல்ட் ஸ்வெட்டாக இருக்குது, வைட்டல்ஸ் ட்ராப் ஆகிருக்கு, நீ சுகர் டெஸ்ட் எடுக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு திட்டு விழுந்துட்டுருக்கு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ரெசிடென்ட் தான் எடுக்க வேணாம்னு சொன்னார், அவர் தெளிவார வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி டாக்டர் யூ இருக்கார், அவரை பார்த்து சொல்கிறாரு. உடனே ஒரு திட்டு விழுது, ஒரு பேஷண்ட்டை பிடிச்சிருக்காங்களா அதுக்கும் ட்ரங்க் அன்கான்ஷியஸாக இருக்கிறதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டு விழுந்துட்டுருக்கார். உடனே பின்னாடி இருந்து யூர் சொல்கிற டாக்டர் யூ சொல்கிறாரு, பிளட் டெஸ்ட் எடுக்கிறது தான் பேசிக்கு, அது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லா பழைய உரிமையில போட்டுற மாதிரி பேசுறா. இந்த நர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கான், என்ன சொன்னதையும் தான் நான் இவங்கள தான் தப்பு அப்படின்னு நர்ஸ்க்கு தெரியுது, பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ போய் அந்த அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, அந்த அந்த பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவர் சொல்றாரு, உங்களுக்கு வந்து பிளட் லோ சுகர் லோ தான் கம்மியா இருந்துச்சு, அப்பப்போ கம்மியாகும் போது இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. வந்துட்டு அவருக்கு அப்பப்போ பிளட் டெஸ்ட் பண்ணி சொல்லு, 10 மினிட்ஸ் கழிச்சு பிளட் டெஸ்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ன் கிட்ட சொல்லிட்டு வராரு. அப்போ தான் ஹேண்ட் வாஷிங் டாக்டர் வர்றாரு, அங்கே வந்து சொல்றாரு, எப்போலேருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியால் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, பேஷண்ட்டை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அந்த பேஷண்ட் என்ன ஹங்கங் மாரி ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட்டா, அந்த பேஷண்ட் இந்த ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட்டு, நீங்கள் யார் ஏதாவது ஆச்சுன்னா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு எமர்ஜென்சி நீங்களே வச்சுக்கணும்னு பார்க்குறீங்க, அதுக்காக வந்து நீங்கள் மற்ற ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸோட ஹெல்ப் கேட்குறது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. இது வந்து பிரசிடெண்ட்டுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். என்ன எமர்ஜென்சி ஹெட்டு சொல்கிறாங்க, ஏதாவது ஆச்சுன்னா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் எதுவும் அவாய்ட் பண்ணாமல் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாங்க. அப்புறம் அவர் அங்கே வந்து போயிடுறாரு. உடனே ஹீரோயின் பார்க்குறாங்க, இவர் அவங்கள தானே ஒரு ரெட் பார்க்க வந்தாங்க. உடனே அவர் யோசிக்கிறாங்க ஹீரோயின், என்ன இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த பேஷண்ட் இருக்காரில் அவர் பார்க்குறாரு, என்னது இவர் வெளியாளாடுற மாதிரி அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இவர் யாருன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மன், இவரோட ஒய்ஃபோட தம்பி தான் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டாரு, அவர் தான் பிரசிடென்ட் ஓகேங்களா, அதனால தான் இவருக்கு அவருக்கு அவர் கதையை நான் எப்படி சொல்லுவேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர் இருக்காருல, அவர் போய் டேரக்டர் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம வந்து எர்த்குவேக் பற்றி ஒரு நியூஸ் போடலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. வருஷம் வருஷம் இந்த எர்த்குவேக்கோட ஃப்ரீக்வன்சி போய் ஏறிட்டே இருக்குது, நம்மளுக்கு எர்த்குவேக் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இதை பற்றி நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. அவர் வந்து கண்டுக்க மற்ற இது வேணாம், இந்த மாதிரி நியூஸ் போட வேண்டாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இல்லை சொல்லுங்கள், வருஷம் வருஷம் ஏறிட்டே போகுது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாங்க, மதிக்கவே மாட்டாரா. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, வேற காசிப் பண்ண ரெடி பண்ண சொல்றாரு, இந்த மாதிரி வேற சினிமா நியூஸ் ரெடி பண்ண சொல்றாரு. உடனே ஒரு காண்டா வரும், நான் என்ன சொன்னா இவர் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு காண்டா வரும். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹெட் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்க வராங்க. அவங்க பாக்ஜினா வந்து பின்னாடி வந்து கூப்பிடுறாங்க, வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க, என்வலப் கொடுக்குறாங்க, என்னது இது அப்படின்றாங்க, என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன விளாடுறியா, திடீர்னு எதுக்கு எடுத்துட்டு வந்து இப்படி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. அதுக்கு வந்து பாக்ஜினா சொல்றாங்க, அந்த நியூமோதராக்ஸ் பேஷண்ட் இருக்காங்கல்ல அவனுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னது நீ பண்ணியாப்பா அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அந்த டாக்டருக்கு பண்ண இதற்கு பண்ணது இல்லையா அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலனா ஏதாவது ஆகிட்டுருக்கோம், ஸோ அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ அந்த பையன் நல்லா தானே இருக்கான், அதனால என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு இவங்க கேட்குறாங்க. இல்லை டாக்டர் ஹேண்ட் வாஷிங்க்கு இது தெரியும், சீக்கிரமாகவே இது பிரசிடென்ட்டுக்கோ தெரிய வந்துடும், அப்படி தெரிய வந்துச்சுன்னா இது எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் வரும், ஸோ அதனால எனக்கு வேண்டாம் நான் வேலையை விட்டு போகிறேன்,
இதுக்கும் நீங்கள் என்ன என்னை ஃப்ரீயாக இருக்க விட்டீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கங்குஜன் வந்து ஃபியான்ஸை பார்க்கறதுக்காக காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ ஹே அப்போ ஹேசங் கால் பண்ணி லியேசங் கால் பண்ணி சொல்லிடுறாங்க, பாக்ஜினை வந்து ஹாஸ்பிட்டலில் குவிட் பண்ணிட்டா அப்படின்ட்டு. உடனே கேட்குறாரு ஏன் அவன் குவிட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அந்த பேஷண்ட்க்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தது இவ தானா, அந்த டாக்டருக்கு வந்து இதற்கோ அது பண்ணது இல்லையா, அவங்க இதற்கோ பண்ணது இல்லையா, இது வந்து அதனால தான் அவன் கொடுத்தாலாம் இது வந்து ஹேண்ட்வாஷிங் டாக்டருக்கு தெரியுமா, இது அப்புறம் பேஷண்ட்டுக்கும் தெரிய வந்துடும் அப்படின்ட்டு அவன் பயப்படுறா. அப்படி தெரிய வந்துச்சுன்னா இது வந்து எனக்கும் எமர்ஜென்சிக்கு தான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹாஸ்பிட்டலில் குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறா அப்படின்றாங்க. அப்புறம் ஜங்டல்மி வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க, அவங்க ஆம்புலன்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் வருவார். வந்து அவங்க ஃபஸ்ட்டு கோர்ட்டில் நேம் எழுதியிருக்குமா அந்த நேம் பார்க்குற நேம் பார்த்துட்டு ஜங்டல்மி உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க நான் இதற்கும் அதை பண்ணதில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீ மட்டும் இல்லை அந்த நர்ஸ் கூட அந்த டென்ஷன் ஏமாத்துறாங்க, இதற்கும் பண்ணதில்லை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஜங்டாமி சொல்கிறாங்க. நான் இதுவரைக்கும் அதை பண்ணது இல்லை, என்னோட இன்டர்ன்ஷிப்பில் நான் ஒரே வாட்டி தான் பார்த்துருக்கேன் அப்படின்றாங்க. உடனே ஒரு திட்டாரு உன்னோட லைசன்ஸ் வந்து ஒரு ஒரு வெறும் பேப்பர் மட்டும்தான், அதுக்கு ஒரு யூஸும் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. உன்னால் ஒரு நீடில் கூட குத்த முடியல, உனக்கு கொடுத்த லைசன்ஸ் ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்றாரு. வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க, என்னடா இவ்வளோ இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஜி நடந்து போயிட்டு இருக்காங்க, ஓடி போய் பாக்ஜினா அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. ஒரு நாள் நிற்கிறாங்க, நின்றுட்டு கேட்குறாங்க நீ ஹாஸ்பிட்டல் குவிக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நீ இன்னும் ஹங்கங் மேரேக் போகலையா அப்படின்ட்டு இவங்க கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு சரி வா நான் உனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன், நீ ஃபஸ்ட் நீ பண்ண ஃபர்ஸ்ட் எய்டுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ண போகிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலோட பிரசிடென்ட்டு டாக்டர் ஹேன்வோஜின், அப்புறம் கங்ஜுரோட ஃபியான்ஸே மிஸ்டர் ஹகோஜா ஹியூக்கு, அப்புறம் முக்கியமான விஷயம் ஹெல்த் மினிஸ்டர், இவங்க நாலு பேர் உட்காந்து மீட்டிங் மீட்டிங் போயிட்டுருக்கு. என்னென்னா இந்த 40 மில்லியன் ஃபண்டு வரப்போகுது இல்லையா, அதை வந்து கொடுக்கறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஹெல்த் மினிஸ்டரோட. ஹெல்த் மினிஸ்டர் இவ்வளோலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாரு சரி நாங்கள் நம்ம வேறு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் மினிஸ்டர் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இங்கே வெளியே வந்துடுறாரு ஹெல்த் மினிஸ்டர். ஹெல்த் மினிஸ்டர் வெளியே வந்துட்டு சொல்கிறாரு நானே தனியாக போய்க்கிறேன், நானே நிக்கா எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்ட்டு அவர் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் இங்கே கங்குஜுரன் வந்து அவங்க ஃபியான்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ஹெல்த் மினிஸ்டர் மட்டும் தனியாக வர்றாரு. என்ன இவர் மட்டும் தனியாக வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அவங்களோட ஃபியான்ஸை வரல, கோஜா ஹேக் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு கார் வருது, அதில் காரில் வந்து ஒரு லேடி இருக்காங்க, அந்த லேடி கூட தான் அந்த ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஏறி போகிறாரு. என்னடா இது அந்த லேடி கூட ஏறி போகிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க, ஆன் பார்க்குறாங்க. சரி ஓகே இது வேறு ஏதாவது அஃபேர் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து பாக்ஜினாவும் நம்ம ஹீரோவும் வந்து சோஜு சோஜு குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பாக்ஜினா சொல்லுவாங்க நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ஒரு பேஷண்ட் லைஃப்பை இவ்வளோ சேவ் பண்ணுறது இவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நான் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே அவர் சொன்னார் நீ பண்ணது நல்ல விஷயந்தான், ஆனால் இனிமேல் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காத அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க இது ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு பாக்ஜினா சொல்கிறாங்க. யார் சொன்னது ஹேனோஜினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை, ரெண்டு பேர் நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு ஏதோ ஃபைட் வந்து பிரச்சனையா, ரெண்டு பேர் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. ஆமாம் எங்கள் ரெண்டு பேருக்கு பெரிய சண்டை வந்துச்சு அதனால தான் நாங்கள் பிரேக்கப் ஆகிட்டோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க, சிரிச்சுட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ஹீரோயின் ஜங்டல்மி வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, அழுதுட்டே இருக்காங்க என்ன இப்படி இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் ஃபுட்லாம் நூடுல்ஸ் விளைந்து கொடுத்துட்டு சொல்கிறாரு அழுவாத ஜங்டல்மி சாப்பிடு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நம்ம வந்து நம்ம கார் வந்து நம்மளோட ஆம்புலன்ஸ் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், அதனால நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத நீ சாப்பிடு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உடனே அவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க இனிமேல் இந்த சியோலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கானில் சொல்கிறாங்க, அழுதுகிட்டே சொல்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஜினாவும் ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ எங்கேருந்தால் வந்து ஒரு பெரிய இரும்பு தகடு வந்து டக்குன்னு அந்த உட்காந்துட்டு இருக்க கண்ணாடி வழியாக வந்து பொத்துன்னு வந்து விழுது. விழுந்த உடனே ரெண்டு பேரும் பொத்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க, பொத்துன்னு ஒரு பெரிய புகை மூட்டமாக எழுந்து நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து பாக்ஜினா பின்னாடி வந்து ஒரு ஒயர் வந்து அறுந்து கீழே விழுந்திருக்கு, அதுலேருந்து வந்து ஃபயர் ஸ்பார்க் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க எல்லாரும் அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்த உடனே டக்குன்னு அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஃபயர் அப்படியே எரிஞ்சு வெளியே வருது, ஃபயர் வெளியே வருது, பொத்து நல்லா அப்படியே கீழே விழுறாங்க. நம்ம செம்ம ஷாக் ஆகுது எல்லாருக்கும், அங்கே தான் நம்மளோட ஹீரோயின் இருக்காங்களோ, ஏன்னா டக்குன்னு இவ்வளோ சவுண்ட் வருது இவ்வளோ புகை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பயந்துடுறாங்க. பயந்து அப்புறம் எழுந்து பார்க்குறாங்க எல்லாரும். அப்பான்னு பார்த்து இவங்க ஹீரோயின் எழுந்து நிற்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு, அங்கேருந்து பார்த்தா ஒரு பெரிய க்ரேன் ஒன்று இருக்குது, அது அப்படியே விழுது, அப்படியே விழுந்து பக்கத்தில் அந்த பில்டிங் மேலே இருக்குது, பில்டிங் மேலேருந்து விழுந்து அப்படியே இவங்க மேலே விழ வருது. அப்படியே அவங்க அப்படியே கை வச்சு தடுத்து தடுத்துக்கிற மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. அதோடு இந்த எபிசோட் முடிந்து அடுத்து நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ, பாய்.